வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணம் நிறைஞ்ச கொள்ளச்சட்னி கொள்ளுரசம் எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் கொள்ளுப்பருப்பை பேனில் வறுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வறுக்கணும். நல்லா ப்ரௌனாக வறுந்ததுக்கப்புறம் இதை குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வெந்துருச்சு. தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன், ஏன்னா நம்ம சட்னியோட சேர்த்து ரசமும் பண்ண போகிறோம். ரசத்துக்கு வந்து நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் நான் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ரசம் பண்ணல, நான் சட்னி மட்டும்தான் பண்ணுறேன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் ரெண்டுமே பண்ணுறதுனால தண்ணி நிறையா ஊற்றிருக்கேன். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். செஞ்சிருச்சு. தண்ணியை மட்டும் தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கணும். வேக வைக்கும் போது இதில் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுருங்க, அப்போ தான் கொள்ளில் அந்த டேஸ்ட் இறங்கும். வரமிளகா ஆட் பண்ணுறோம். 10 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து இந்த மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம், அதனால மிளகாய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இப்போ இதில் ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணலாம். வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணலாம். இதை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில்
நம்ம வேக வச்ச கொள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற வைக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது போடக்கூடாது, அரைக்கும் போது பச்சையாக போடுங்க. அதில் நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்க கொள்ளு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுவையான கொள்ளு சட்னி ரெடி. நெக்ஸ்ட் கொள்ளு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு தக்காளியை அரைச்சி அதை இந்த மாதிரி பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளியில் பச்சை வாசம் போகிறதுக்காக இது பண்ணுறோம். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் இப்போது புளித்தண்ணியை ஆட் பண்ணோம். ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அதுலேருந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, பூண்டு, ஜீரகம், மிளகு, இதை மூணையும் அம்மியில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது மிக்ஸியில் அரைக்கிறத விட நீங்கள் அம்மியில் வந்து இடித்து போடும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு அடித்ததும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், இது கூட பெருங்காயம் பவுடர் போட்டுக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே நம்ம தாளிக்கும் போது பெருங்காயம் கம்பல்சரி ஆட் பண்ணோம், அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றுறோம். கொஞ்சம் கலக்கி விட்டுலாம்.
இப்போ கொஞ்ச நேரம் இதை விட்டுருங்க. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனதுக்கப்புறம் அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம் இது ரெண்டும் சாதத்து கூட சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்க்யூ.